கூடி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்து சமீபத்தில் விருமன் சொல்லி ஒரு தமிழ் திரைப்படம் வந்திருக்கு. அந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கஞ்சாப்பூ கண்ணாலே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல், அது பாடல் வந்து பட்டி தொட்டி எங்கும் பரவலாக பாட தொடங்கிவிட்டது. இது மாதிரியான பாடல்ல வந்து தொடங்குற இடத்துலயே கஞ்சா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இன்னைக்கு எங்கு திரும்பினாலுமே கஞ்சா வியாபாரம் கொடிக்கட்டி பறக்குது. ஒரு பெண்ணோட கண்களை வர்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு எத்தனையோ தமிழ் வார்த்தைகள் தமிழ்ல இருக்கு. அப்படி இருக்கும் போது ஒரு போதைப் பொருளோட பெயரை வந்து முன்னாடி வைக்கணும் அப்படின்னு என்ன அவசியம் இருக்கு? ஏற்கனவே ஒரு பாடல் வந்தது கஞ்சா வச்ச கண்ணுன்னு, அதை எதிர்த்திருந்தா ஒருவேளை இந்த பாடல் வந்திருக்காம இருந்திருக்கும். இப்ப நாம இதையும் நான் எதிர்க்கல அப்படின்னு சொன்னா பிற்காலத்துல வந்து ஹெராயின் அபின் கொக்கைன் அப்படின்னு சொல்லி வரிசையா ஏதாவது போதைப் பொருள் பெயர்களையே கொண்டு பாடல்கள் இயற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். இது வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கும் பொறுப்பு இருக்கு, இயக்குநராக இருந்த திரு முத்தையா அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கு, திரைப்படத்தில் நடித்த ஒவ்வொருத்தருக்குமே இது போன்ற ஒரு பாடல் வரியில இப்படி ஒரு வார்த்தை வருது, சமூகத்திற்கு இது தேவையில்லாத ஒன்று. ஏன்னா இளைஞர்கள் இன்று இதுக்கு அடிமையாகி கொண்டே போறாங்க. ஒருவேளை அவங்க அதுல இருந்து மீண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா கூட அந்த வார்த்தையை கேட்கும் போது அவர்களை நினைவூட்டல்ல அந்த ஞாபகம் வரும்போது மீண்டும் அதை தேடி போவாங்க. ஏன்னா நீங்க ஒரு கஞ்சாவை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு நோயாளி, இவங்கெல்லாம் அதிகமாக அடிமையானவர்களாக அவர்களுடைய பக்கத்திலிருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை அவர்களோட மைண்ட்ல வந்து ஒரு பெரிய அளவுல தூண்டுதலை ஏற்படுத்தும். ஏன் இது மாதிரியான பாடல்களை எழுதணும், எத்த தமிழ்ல எவ்வளவு அழகான வார்த்தைகள் இருக்கு, அந்த வார்த்தைகள் எல்லாம் விட்டு விட்டு இது மாதிரி போதைக்கு அவங்களை தூண்டும் விதமாக வார்த்தைகள்ல வைக்கிறது என்ன அவசியம் இருக்கு? இந்த நிலை நீடிக்க கூடாது, ஒவ்வொருத்தருக்குமே பொறுப்பு இருக்கு. ஏன்னா குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே இன்னைக்கு அந்த பாடல் வரிகளை பாட தொடங்கியிருக்காங்க. குழந்தைகளுக்கு கஞ்சாப்புனா என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அப்ப கஞ்சானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஒரு இடத்தை திரையுலகம் உருவாக்கி கொடுக்குது. தயவு செய்து வேண்டாம், திரைத்துறையினர் கலைத்துறையை நானும் நேசிக்கிறேன், கலைத்துறை மேல மரியாதை இருக்கு, உங்களால முடிஞ்ச அளவுக்கு சமூக பொறுப்போட நடந்துகிட்டா நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.